எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம டிராக்டரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மூக் பெட்டு, அது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரெண்டு டைப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, எப்போ அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், சப்போஸ் அது வச்சு தான் ஆச்சுனாக்கு என்னென்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காச்சும் தேவைப்படணும்னா கண்டிப்பாக உங்களை ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த டைப் வந்து ஊக் பெட்டு பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஊக்குன்னு சொல்கிறாங்க. மிலிட்ரி ஊக்குனா இது ஒரிஜினல் கிடையாது, அந்த டைப்பில் இந்த ஊக் பெட்டு இருக்குது. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஃபிட்டடாக வருது இல்லையா, இந்த பின் டைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைப் போட்டிருக்கோம். மேலேயும் வந்து ஒரு ஒரு ஊக் பெட்டு வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் சொல்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. சரி வாங்க முதல்லேருந்து போயிடலாம். முதல்ல ரெண்டுத்துக்குரிய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சொல்லிடலாம். முதல்ல இது பார்த்துடலாம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவ்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், கழட்டுறது அப்புறம் மாட்டுறது. ஸோ இது மாட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒருத்தரே ஈஸியாக மாட்டிடலாம்ச்சு. ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, இதை அவுத்து விட்டுட்டு சும்மா ஜஸ்ட் இது ஒரு எட்ஜில் உக்காந்தா கூட சரி, இந்த ஊக்கு வந்து எட்ஜில் உக்காந்தாலும் சரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ கழட்டும் போது அதே மாதிரி தான், இந்த லாக்கை சும்மா இழுத்து பிடிச்சோன்னா எந்த பொசிஷன் இருந்தாலும் சரி ஈஸியாக கழட்ட முடியும். ஈஸியாக தூக்கிட்டு அந்த ஸ்டாண்டை போட்டு வண்டி கொஞ்சம் மாடி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கழட்டி விட்டுடலாம். ஆனால் இந்த டைப்பில் இந்த ஊக்கில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வந்து அதில் மாட்டுற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கழட்டவும் முடியாது, மாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சப்போஸ் ஒரு கரெக்டான பொசிஷன் நிறுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே நேராக மாட்டிக்கிறதுனா அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது எப்படின்னு சொல்கிறவாங்க. இப்போ வந்து இந்த டேங்க் பார்த்திங்கன்னா கிராஸாக நிறுத்தினுங்கிறேன். இப்போ கழட்டணுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த அடியில் பின்னு போட்டு வச்சப்போ எப்பவுமே சேஃப்டிக்கு இந்த பின்னை அவுத்துட்டு போ, பின் அவுத்துட்டு இப்படி பிடிச்சி இழுத்தாலையும் வரல, பார்த்தீங்க சுத்தமாக வரல, டைட்டாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு இந்த ராடுக்கு வந்து இந்த ஊக்கு வந்து பிடிச்சின்னு இருக்குது. ஸோ இப்போ அடியிலும் தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடியிலும் எதனா ஒரு ராடு வச்சு தட்டினாலும் அந்த ராடு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் பிடிச்சிக்கும். அப்போ வந்து கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே பூட்டும் போதும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஏதாச்சும் அதாவது இதில் காட்டுற பாருங்க, ஓ இப்போ ஒரு ஊக்கு இருக்குது ஒரு ராடு, சோ இப்போ கழட்டிட்டோம், இப்போ ஊக்கு மாட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாட்ட போகிறோன்னா இந்த ஃபுல் கேப் இருக்கு இல்லையா, இந்த ஊக்கு வந்து கரெக்டாக இது சுற்றி தான் உக்காரணும், இந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஹோல்ஸ் நல்லா ஃப்ரீயாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஊக்கு வந்து ஈஸியாக நம்மளால் போட முடியும். இப்படி போகிறோன்னு கரெக்டாக உட்காரும். சப்போஸ் இப்போது ஒரு கிராஸ் உட்காந்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இந்த கிராஸ் உட்காருதுன்னா இப்படி உட்காந்துக்கிற அந்த ஊக்கு இப்படி உட்காருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த ராடு இப்படி கிராஸாக தான் உட்காரும். அப்புறம் நல்லா தள்ளி பிடிச்சி கொஞ்சம் லூஸாக இருந்தால் உட்கார வச்சிடலாம். ஆனால் ஒன் சைடு வெயிட்டில் அது மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணாலும் தள்ளவே முடியாது. அப்போ வந்து மாட்டது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக விடணும், கரெக்டாக அந்த ஹோல்ஸ் தகுந்த மாதிரி இரவே செடுத்து எடுத்து கரெக்டாக விட்டால் மட்டும்தான் நம்மளால் மாட்ட முடியும். அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. இதில் ஒரு ரிவேர்ஸ் விட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு டைப் ஊக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருது, எது எது ஈஸியாக இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ இந்த ஊக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவேர்ஸ் விட்றம்போது எப்படி கொஞ்சம் இந்த அலைன்மெண்ட் வரும், ஸோ அந்த கேப் தெரியுதுங்களா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் பற்றி நம்ம ரிவேர்ஸ் இப்போ வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக நின்று முன்னாடி பக்கம் போகிறதால இந்த பக்கம் பிடிச்சின்னு இருக்குது. இப்போ ரிவேர்ஸ் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராடு வந்து பாருங்கள் இந்த இடத்துல முட்டிக்கும், இந்த இடத்துல முட்டும் போது அந்த பக்கம் இந்த மாதிரி கேப் அதிகமாக வரும். ஸோ இதை ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்னஸாக அந்த ஊக் பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸில் என்ன பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னா, இப்போ சின்னஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஒரு மேடு பள்ளம், இப்போ ஒரு மேடு ஏறி இப்போ ஊக்கு இப்படி விரல் வச்சுக்கிற மாதிரிங்க, இப்போ ஊக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்குது அந்த டைட்டாக இருக்கிறதுல, கரெக்டாக சுவர் ஃபுல்லாக ஃபிட்டாக பிடிச்சிருக்கு, இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி மாட்டின்னு இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக ரோட்டில் போகும்போது பிரச்சனை இல்லை, ஒரு பள்ளத்தில் இறங்கி இறங்கும்போது பிரச்சனை, இப்படி நெம்பும் பிடிச்சிட்டு இப்படி இப்படி மேலே ஊக்கு நெம்புமா, அப்போ நெம்பும் போது பார்த்திங்கன்னா ஒன்று இது உடையும் இல்லை இதுதான் பெண்டு, இது அவ்வளோ சீக்கிரம் பெண்டாகாது, ஒன்று ஊக்கு உடையலாம், அது மாதிரி இல்லை போனால் உள்ள அந்த சாஃப்ட் லென்த் அப்படி வச்சுருக்காங்களே அது வந்து ஏதாச்சும் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஊக்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சமான ஃப்ரீயாக இருக்கும், இந்த ராடுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஓவர் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு ரிவேர்ஸ் விடும்போது இப்போ ரோட்டில் போகும்போது சப்போஸ் க்ரீஸிங் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப அலைன்மெண்ட் வரும், இந்த மாதிரி கேப் அதிகமாக இருந்தாக்க. இந்த மாதிரி ஊக்
டைப்பில் கூடவே நம்ம ரிவர்ஸ் வரும்போது பாருங்கள் இதில் டேமேஜ் ஆகிருக்கு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ பேக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இடிக்கும் பாருங்கள் இடிச்சிருக்கு. இது வந்து புதுசு தான் டெய்லர் டேங்க் செஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஊக் பெட்டு தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. அதனாலே இது பாருங்கள் இந்த ஓரம் பாருங்கள் இங்கே அடிக்கிறது பாரு அந்த பக்கம் பாருங்கள் டேமேஜ் ஆகிக்குது. அது வந்து இடிக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த இடத்துல தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் இங்கே அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இடித்து வந்து டேமேஜ் ஆகிருக்குது. ஆனால் இந்த ஊக் பெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாது. நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், சரி இதில் வச்சு சொல்லிடுறேன். எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் வரும்போது நம்மளுக்கு அது ஓரளவுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக போகும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அந்த ஊக்கில் பார்த்தீங்கன்னா புதுசு, அதில் போட்டதுனால ஃபிட்டாக உட்காந்துரும். இது வந்து அந்த டைப்பில் ஊக் பெட்டில் யூஸ் பண்ண இந்த டைலர் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க தெரிஞ்சிருக்கு தெரியுதுங்களா, முன்னாடி மட்டுமே அதிகமாக தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி பாருங்கள் ஒரு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியுதா. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்க இந்த ராடு வந்து இதுலேயே பிடிச்சிருக்கும் எப்போ பார்த்தாலும். அதனால தான் முன்னாடி மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ஒரு ஈவனாக தெரியும் கூடவே இந்த மாதிரி பட்டையாக தெரியாது. இந்த பட்டை வேறு தெரிதுங்களா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. ஸோ ஒரு மாதிரி பட்டையாக தெரிஞ்சிருக்கா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அடியில் இந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும், இதுவுமே தெரிஞ்சிடும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கில் ஃபுல்லாக அந்த இந்த ஊக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காருது பாருங்க, ஃபுல்லாக உட்காரும். ஃபுல்லாக உட்காரதுனால வளைய செய்ய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் மட்டும் தான் உட்காரும். ஸோ இங்கே மட்டும் கரெக்டாக உட்காந்தா கொஞ்சம் ஓட ஓட தேஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொசிஷனிங் உட்காந்துரும். இந்த பொசிஷனிங் வரும்போது ரோட்டில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா சவுண்ட் வராது. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே ஒரு டைலரு டேங்க் அது மாதிரி ஃபிக்ஸடாக ஓட்டுறாங்கன்னா இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஊக் பெட்டு போட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கட்டை மாதிரி வச்சு டைட் பண்ணிடுறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக மேலே தூக்குறது கூட இருக்காது, மேலே தூக்கி போகிறது கூட அந்த சவுண்ட் சுத்தமாக இருக்காது. பின்னாடி அந்த டோர் சவுண்டு அந்த மாதிரி தான் எதனா கேட்கும். இந்த தூக்கி போகிற சவுண்ட் வந்து இந்த ஊக் பெட்டில் இருக்காது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி அது இருக்கும். ஸோ அந்த கேப் இருக்கிறதுனால தூக்கி வைக்கும். அப்புறம் இந்த அலைன்மெண்ட்டும் வரும். அதுதான் இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் இது ரெண்டு ஊக் பெட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாம் இப்போது. ஸோ இந்த ஊக் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. எப்போன்னா இந்த பின்னு வந்து இருக்கிற முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னமே பெறாது. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னு தான் இந்த பின்னு இப்படி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பின்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போடணும். வந்து சின்ன மெடிசாக்கிற பின்னு ரொம்ப டேமேஜ் ஆகிடுது, உடற கண்டிஷன் இருக்கிறது அது மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு 15 ரூபா 20 ரூபா பின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் என்னமே நமக்கு ஒரு டேமேஜ் ஆகாது. சப்போஸ் அந்த பின்னு இல்லாத நாங்கள் ஒரு 2 இன்சிடெண்ட் வந்து நாங்கள் பார்த்தோம் நாங்கள் எங்கள் இதில். நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ இந்த ஊக் பெட்டு இப்போது அந்த பின்னு இல்லாமல் இருந்துச்சு. ஒரு டைம் டேம் ஓட்டில் நெல் செம ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தோம், அது பேக் வெயிட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தாங்க மாமா வண்டியில். அவரும் கொஞ்சம் எங்கேயும் வெளியில் போயிட்டு இருந்தார், இவங்க பாட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தான் பேக் சைடில். ஒரு வரப்பில் இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராடுக்கு வந்து இது இடி முட்டின்னா இழுத்துன்னு தான் போவோம். அப்போ என்னாச்சுன்னா ஒரு வரப்பில் ஏறி உடனே சடனாக இறங்குற மாதிரி இருக்கும் பொசிஷனு. ஸோ அது என்ன பண்ணிட்டாருன்னா மாமன் பையன் வந்திருந்தான் அப்போது. அப்போ வந்தபோது என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக இழுத்து மேடில் ஏறிடுச்சு. மேடில் ஏறும்போது ஃபுல்லாக இது பிடிச்சிக்கிச்சு. கீழே பார்த்தா சின்ன கேப்பு தான் அதுலேயும். அப்போ என்ன சடனாக திருப்பி வந்து வரப்பில் விட்டு கீழே இருக்கிறதுனால அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு, சரி இப்படி பிடிச்சிருக்கு. இப்போ சடனாக அந்த ஊக்கு இப்படி பிடிச்சிருக்குது, மேட்டில் இப்போ ஏறிடுச்சு. சடனாக அந்த வண்டி கீழே இறங்கும்போது இப்படி பிடிச்சி இப்படி தூக்கிடும், ஒரு பொசிஷன் தூக்கும் இல்லையா. தூக்கும்போது என்னாச்சுன்னா அது வந்து இவ்வளோ லென்த்தெல்லாம் இருக்குது, ஒன்று ஷார்ட்டாக இருந்துச்சு. அப்படி தூக்கும்போது மொத்தமாக பிடின்னு போயிட்டு இந்த ஓஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஹைட்ராலிக் ஓஸ் இந்த செக்ஷனே மொத்தம் அதில் தனியாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது மொத்தம் ஓஸ் எல்லாம் பிடுங்கி அந்த இதுவே கட் ஆகிடுச்சு, கட் ஆகி ஃபுல்லாகவே ஆயில் ஃபுல்லாகவே லீக் ஆகிடுச்சு. உடனே அதில் லாக் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த உடனே லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதை மாட்டுறதும் ரொம்ப சிரமப்பட்டோம். அது கரெக்டாக பொசிஷனில் வந்து கீழே மாட்டிடுச்சு. சென்னைக்கில் எப்படியோ எப்படியோ கிராஸ் பண்ணி நம்ம கரெக்டாக மாட்ட முடியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போ மாட்டுறது அவுக்குறது வந்து இந்த மாட்டினிக்க டைமில் அந்த சேத்தில் மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவுக்குறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. அந்த ஊக்கில் இப்போ இந்த ஊக்கில் பார்த்தோம்னா அந்த மாதிரி சேத்தில் மாட்டிச்சுன்னா ஒரு பக்கம் பாருங்கள் இப்போயே பிடிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி டைமில் கழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் பூட்டும்போது நம்ம கரெக்டான பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டு ஒரு கரெக்டான பொசிஷனில் தான் மட்டும்தான் நம்ம அதை மாட்ட முடியும்.
ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை, ஈஸியாக நம்ம கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு தேவைதான் கீழே வந்து ஒரு வீடியோவே ஷேர் பண்ணுற ஒரு டைம் அந்த மாதிரி தான். ஒரு பில்லு இது கண்ணில் வந்து சாமி வண்டி தான், அதை மாட்டின்னு இருக்கும். அதை மாட்டுறதுக்கு ஒரு அது வீடியோ வந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஜாண்டியில் தான் போய் இழுத்துருப்பேன். ஆனால் நாங்கள் அது எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணோன்னா ஒரு 4-5 மணி நேரம் முயற்சி பண்ணோம் அந்த மாட்டுறதுக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நான் வந்து மேக்ஸிமம் அந்த என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த டேங்க்கு இந்த ட்ரெய்லரு இதை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் நான் நெல்லடிக்கு மிஷினுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து எந்த பெட்டு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த டைப் தான் ரொம்ப யூஸ் ஆகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹோல்ஸ் வந்து கீழே கீழே இருக்கிறதுனால இந்த பெட்டை தூக்கி நம்ம உடனே கீழே போட்டுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிடிஓவில் யூஸ் பண்ணுறத மாதிரி தான் கொண்டு போட்டிருப்பேன் நான். அப்போ வந்து நம்மளுக்கு அது இது எதுவுமே டச் அப் அது மாதிரி எதுவுமே ஆகிறதில்ல. கீழே போட்டோம், அது ஃபிக்ஸ்டாக உட்காந்து இந்த ராடை போட்டுக்கிறோம், மாட்டிக்கிறோம், போயின்னே இருந்துடுறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, இதுவுமே கீழே வந்து ஹோல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 4 வோல்ட்ஸ் இருக்குது, 4 வோல்ட்ஸுமே கீழே போட்டாலும் இந்த ஒரு ராடு இருக்குது இல்லையா, இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது இவ்வளோ இவ்வளோ கிராஸ் பண்ணியுமே கூட நம்ம போட்டால் கூட இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து இது வந்து இடிக்குது, மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒன்றுமே ஃபுல்லாக பெண்ட் பண்ண வேண்டிய இருக்குது. ஃபுல்லாக பெண்ட் பண்ணி இருந்தக்கு அப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இப்படி கழட்டுறது ரொம்ப ஒருவேள் ராடு லென்த்தாக இருந்தால் ஈஸியாக இருக்குமோன்னு தெரில. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடிக்குது. அந்த மாதிரி டைமில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த பெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பிடி ஆப்ரேஷனுக்கு கூடவே அது இது வந்து வேறு இப்போது இந்த ஊக் பெண்டை போட்டுக்குன்னே நம்ம ரொட்டேட்டர் மாதிரி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம இந்த பெட்டு கீழே போட்டுக்குன்னே நம்ம மிஷினும் மாட்டிக்கலாம், கூடவே ரொட்டேட்டர் எமர்ஜென்சினாலே கூட மாட்டின் போய் ஓட்டி வந்துடலாம். பெட்டு அதில் இருந்தால் கூட என்னமே ஆகாது. சில டைமில் இந்த சேடையாக இருக்கிற டைமில் இந்த சின்ன ஊக் பெட்டு பார்த்திங்களா, இது மேலே இருக்குது இல்லை, இது வந்து நான் கீழே போட்டுக்குவோம். இது வந்து 45 HP உடைய ஊக் பெட்டு. ஸோ இது கீழே போட்டுக்குவேன். என்னென்னா வண்டி மாட்டிச்ச மாதிரினா அது கீழே இருந்தாலும் ஒரு ராடு போட்டு இழுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பிடிஓ ஜாயிண்ட்டுக்கு வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆனால் அதை வந்து அது மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, அது கரெக்டாக இருக்குது இல்லை. அப்புறம் இந்த போல்ட் நட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கொஞ்சம் ஒன்றியிருந்ததுனா கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு பாருங்க, இது லூஸ் ஆகிட்டு பாருங்க, இது லூஸ் ஆகிடுது. அப்புறம் இதுலேயுமே போல்ட் நட்டு தான், லூஸ் நட்டு தான் இருந்தது. என்ன தான் ஃபுல் டைட் வச்சாலும் லூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காட்டுறேன் பாருங்க, இந்த இது தெரியுதா, இந்த ஹோல்ஸ் இந்த கேப் தெரியுது இல்லைங்களா, இந்த கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபிட்டாக ஒரு போல்ட் நட் போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஷேக் வராது. இந்த மாதிரி கேப் இருந்தாக்க ரோட்டில் நீங்கள் போகும்போது ஆடிக்கினே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒன்றுமே சீக்கிரமாக காடி ஆகிடும். ஸோ அது மாதிரி ஃபிட்டாக நம்ம ஒரு டேங்க்கு ஒரு டைலர் தான் ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு ஹெவியாக இது ஒரு வேறு சில வண்டியெலாம் ஃபிக்ஸடாக இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுன்னா ஒன்றுமே அந்த பெட்டு வந்து ரொம்ப ஹெவியாக போட்டு இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம அந்த தூக் போட்டுப்பாங்க. மயந்திரா அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும். அது போட்டு இது மாதிரி போட்டுக்குவாங்க. அது வந்து ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா அது மாதிரி ஃபிக்ஸடாக போட்டு ரொட்டேட்டர் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து சூட்டபுளாக இருக்காது. அதை அவுத்து மாட்டி டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். நம்ம ரொட்டேட்டர் மாட்டுறதில்ல அப்படின்னா பெருசாக அது மாதிரி கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டர் மாட்டுறதுன்னா நமக்கு இந்த பெட்டு தாங்க கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் என்னென்ன பிரச்சனை, ஒரு 4-5 விபத்துகள் நடந்துருந்துச்சு. அது எப்படி எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இதே சேம் ஹூக்கு. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வெயிட் அது மாதிரி பின்னாடி போட்டுருந்துக்கிறாங்க போல இருக்குது. இந்த ஹூக் இருக்குல்ல, இது வந்து இந்த இடத்துல மாட்டியிருக்கும். இந்த இடத்துல மாட்டி ஃபுல்லாக ஹெவியாக இழுத்துனால இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. கீழே உடஞ்சி அதே மாதிரி ஹைட்ராலிக் ஹோஸு இது எல்லாமே பிடிங்கி டைலர் ஒன் சைடு கிராஸ் ஆகிடுச்சு. ஆனால் டிராக்டருக்கு என்னமே ஆகலை, டிராக்டரும் தனியாக நின்றுக்குச்சு. டைலர் ஃபுல்லாகவே கிராஸ் ஆகி இந்த மேலே இருக்கிற பாடி கொஞ்சம் பெண்டாகி முறிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அதே மாதிரி ஆச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் குறைஞ்சிரும் இல்லை என்ன தெரியல, அந்த அடியில் போல்ட் மாதிரி இருக்குது, அதுவும் லூஸ் ஆகிடுச்சுன்னா கூட இந்த ஆட்டோமேட்டிக் இந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்படி இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரோட்டணியில் சொன்னால தூக்கி தூக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு பிரிட்ஜ் மேலேருந்து ஒரு டிராக்டர் வந்து கீழே விழுந்து கவர்ந்து ரொம்ப ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துட்டுருந்துச்சு. அது அந்த மாதிரி தாங்க இதில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இதிலேருந்து நடக்குது. அதில் வந்து அந்த பின் இல்லைனா அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இதில் வந்து அந்த பின் மாதிரி இந்த லாக் ரொம்ப முக்கியம். இந்த லாக் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா
நம்மளுக்கு அந்த விபத்துக்கள் நடக்கிறதுல. இன்னொரு விஷயம், ஒரு மேடு பள்ளம் ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேடு பள்ளம் ஏறுறோம்னா ஃபுல் லோடு இருந்துச்சுன்னு இந்த வெயிட் ஃபுல்லாக இந்த முன்னாடி அழுத்தும் போது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அழுத்தம் அழுத்தும் போது இந்த ஹோல்ஸும் பெருசாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட் லிஃப்டிங் வந்து அப்படியே ஈஸியாக ஒரு டைம் தண்ணியில் ஓட ஏற்றும் போது மொத்தமாக பிரேக் அடித்து நிப்பாட்டிட்டேன். ஒரு மேடில் ஏற்றும் போது பார்க்கிங் பிரேக் இதே வண்டியிலாம் போட்டேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் அதே பார்த்தீங்கன்னா மெதுவாக தூக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, நான் உடனே ரிவர்ஸ் கியர் போட்டு கொஞ்சம் லைட்டாக பின்னாடி பேக் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வெயிட் ஃபுல்லாக அழுத்தும் போது நம்மளுக்கு அந்த முன்னாடி தூக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா பெட்டில் உட்காந்துக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகிறதில்ல. ஸோ இவ்வளோ இன்னும் சில விஷயங்கள் மறந்துட்டேன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருப்பீங்க, அது ஏதாச்சும் இருந்தாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.